ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இருந்தாலும் நம்ம இதை போட்டுட்டு தான் கிளம்புவோம். நாளைக்கு வேற பஜாஜ் லீவு, சரியா? மாச கடைசி கடைசி ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு நாள் லீவ் விடுறது எங்களோட வர்மா பஜாரோட வழக்கம். ஸோ அதுதான் நாளைக்கு வந்து கடைபிடிப்போங்க. நம்ம அந்த அன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்து வந்து நின்று வியாபாரம் பண்றது அது தவறு. அதனால வந்து நாங்க ஊரோட ஒத்து போறது தான், சரிங்களா? அதனால நாளைக்கு நாங்க வரமாட்டோம். ஏதாவது வேணும், மொபைல் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க. மறுநாள் வந்து வாங்கிக்கோங்க, மண்டே வந்து வாங்கிக்கோங்க. நாளைக்கு நீங்க வந்து பஜாருக்கு வந்து வரவும் வேணாம். ஏன் சொல்றேன்னா, நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா புரோக்கர்ஸ் எல்லாம் நிறைய நிற்பாங்க. அவங்க ஏதாவது ஒரு போனை விற்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது வித்துட்டு போடுவாங்க. நாளைக்கு அது வந்து ஃபியூச்சர்ல ஏதாவது யூஸ்யூவா கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால பஜார்ல எதுவும் வாங்கணும்னு வரதா இருந்தா நாளைக்கு வராதிங்க, தவிர்த்துருங்க. மண்டே வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா ஒட்டு மொத்தமாக எல்லா பஜார் இந்த பஜார் ஃபுல்லாகவே லீவ் தான். மாச கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்து பர்மா பஜார் வந்து ரெகுலராக லீவ் விடுறது நமக்கு சகஜமான ஒன்று, சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம என்னென்ன போ விற்கணுன்றத பார்த்துருவோம், சரிங்களா? இதில் வந்து ரெட்மி நோட்டு 12 இது வந்து வித்துருச்சு, சரிங்களா? ஒருத்தர் வாங்கிட்டாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 12 ப்ரோ ப்ளஸ்ஸு இது வந்து ரேட் அதிகம் போல இருக்கு, அதனால தான் வாங்கலை. ஏன்னா பெண்டான மொபைலை யாரும் வாங்க மாட்டாங்க, நம்மளுக்கு தெரியும். ஸோ அது கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டேன். சரி, அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா 32,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், 8 மாதமா என்னமோ ஆயிருக்கு. 8 மாதமா சொன்னார், 8-10 மாதம் ஆயிடுச்சு விற்க. அந்த ஒரு 18th போட்டு கொடுங்க அப்படின்றாரு. அதோடு தான் நம்ம எவ்வளோ போட்டோம்ப்பா, இது நம்ம எவ்வளோ போட்டோம், ஆனால் இதில் 18 தான் போட்டோம். 120 வாட்ஸ் இது, இன்னும் 2 மாதம் என்னமோ வாரண்டி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரேட் அதிகம் பாஸ், இது அவருக்கே தெரியும் அது. ஸோ சொல்லியாச்சு, பார்ப்போம். ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம வச்சுருந்து ஏதாவது குறைக்கிறாரா பார்ப்போம், அவசரப்பட வேணாம், சரிங்களா? வெயிட் பண்ணுவோம். ஏதாவது குறைச்சாருன்னா நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறோம். நீங்களும் என்ன ரேட்டுக்கு வேணுன்றத கேளுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா உங்கள் ரேட் என்னமோ அதை கேளுங்க, அது அவருக்கும் நம்ம சொல்லி காட்டுவோம். இந்த ரேட்டுக்கு தான் கேட்குறாங்க, நீங்கள் அதுதான் ரேட்டு பாஸ் அது அப்படின்னு சொல்லி புரிஞ்சு புரிய வைப்போம். அதெல்லாம் திரும்பலாம் நீ வளைச்சி எதுவும் போகிற இதாக இருப்போம். ஏன்னா இது வளைஞ்சிருக்குல்ல, சப்போஸ் முள்ள இல்லை இல்லை, இது வந்து முள்ளு கிடையாதா, இது மொபைலு, சரியா? இதை வந்து பார்த்தீங்கன்னா வளைஞ்சது நம்ம வந்து நேர் பண்ணணும்னு நினச்சோம்னா போர்டு உடஞ்சாலும் உடஞ்சிரும், சரியா? அது அவசர சிகிச்சை மாதிரி, அது அது மாதிரி எதுவும் பண்ணி இது பண்ணிடுவேனா. வேணுன்றவங்க உங்கள் ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. இது ஒரு 18,000 ரூபா சொல்கிறாரு, அதிகமான ரேட்டு தான். நல்லா இருந்தாலே 22 ரூபா 21 ரூபாய்க்கு நம்ம போட்டிருக்கோம். ஸோ ரேட் ஓகே, நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம். இது எவ்வளோ சொல்ல போகிறாரு, கம்மி பண்ணுறாருன்றத நம்ம மண்டே வந்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? இதுவும் வித்துருச்சு. அப்புறம் வந்து இந்த ஆசூஸ் ஃபோன் வந்து இது லேப்டாப் வந்து 26,000 ரூபா போட்டோம், விற்கலை, 25,000 ரூபாய் ஆக்கிடுறோம். லாஸ்ட்டாக இது 25 தானேப்பா போட்டோம், இன்னும் கம்மி பண்ணோமா? 25 போட்டோம். ஏன்னா இது ஒன்று ஒருத்தர் ஜாமா, நம்ம இஷ்டத்துக்கு. ஆமாம், இது நம்ம என்னோட பழைய விசிட்டிங் கார்டு இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ரூபா இன்னொருத்தர் பொருள், சரிங்களா? அதனால நம்மளுக்கு கம்மி பண்ணுறது கிடையாது. அவர் பார்ப்போம், கம்மி பண்ணாங்கன்னா கம்மி பண்ணி கொடுப்போம். இது 7,000 ரூபா சொன்னோம், அதே தான். இது இன்னொரு கஸ்டமர், இது இது ஒருத்தர் வாங்கிட்டாரு, அட்ரஸ் தரல, இன்னும் தரல, நாளைக்கு பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா விற்கலை. இது வந்து பார்த்தீங்கன்னா MI 11T Pro 12 GB RAM 256 GB மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தனி வீடியோ இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 23,500 ரூபா, அதாவது 23,500. ஸோ அதிகமான ரேட்டாக இருக்கலாம், இல்லை கரெக்டான ரேட்டாக இருக்கலாம். வியாபாரிங்க கிட்டேருந்து வாங்குறதுனால அது ரேட் கரெக்ட் தான். ஆனால் சுகரான ரேட்டு, சரிங்களா? சுகர் கரெக்டான ரேட்டு, அது நம்ம வந்து சொல்றது. இந்த கேமரா வந்து நான் நேற்று சொல்றேன், இதுல என்ன நான் கேமரால அந்த அது என்னது அந்த மெமரி கார்டு கிடைக்கலன்றது தான் பஞ்சாயத்து, சரிங்களா? மெமரி கார்டு கிடைச்சா யார் வேணாலும் வாங்கிடுவாங்க. மெமரி கார்டு கிடைக்கல, 2,000 ரூபாய்க்கு இது ஓகே, 2,000 ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய கேமராலாம் கிடைக்காது. ஸோ 2,000 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ரேட்டு தான். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, நீங்கள் ஃபிளைட் மோட்ல போட்டு வரேன், கஸ்டமர் கால் பண்ணுறாரு, வீடியோ கட் ஆயிரும், சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாய்க்கு தரும், மெமரி கார்டு கிடைக்கல. இந்த மெமரி கார்டை எடுத்து காட்டு பார்த்துக்கோக்கா, இப்போ நாங்களே ஒரு அடுப்பு வாங்கி வச்சுக்கோம் பாரு,
டீ போடுறதுக்கு இல்ல, சுடு தண்ணி குடிக்க. நீ எட குடமா பண்ண, நீ இரு வர வீடியோ போட்டு வரேன். ஆமா, அது நான் இப்ப குடிக்கிறது. இப்ப இனிமே டீ வாங்கி சாப்பிடறத இல்ல, முடிவு பண்ணிட்டேன். எது தெரியல, இது நமக்கு கிஃப்ட் வந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு தரும். அடுத்தது நம்ம அடுத்த வேலைக்கு போயிடுவோம். அடுத்த வேலைன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் இருக்கீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே போட்டது தான். விவோவில் வந்து X70 Pro 23000 ரூபா, 23000, சரியா? 12 GB ரேமு, 256 GB. ஸோ மொபைல் வந்து செம்ம மொபைலு. ஸோ எதனால போகலன்னு சொல்ல தெரியல. டே இதை இதை தம்பி டே இதை சார்ஜி போடு, இது 1 வாட்டி ஆன் பண்ணி காட்டுவோம். எதனால போகலன்னு தெரியல. 23000 ரூபாய்க்கு தராது. பாக்ஸ் இல்லாத போல. 12 GB என்ன ஜிபி ரேம் பாரு, 8 256. அதான் தப்பாக சொல்கிறோம் பார்த்தியா, 256. இது வந்து ஐஃபோனில் வந்து 6 7 ப்ளஸ்ஸு. இதோட விலை வந்து 13000 ரூபா போட்டோம், 12000 ரூபாய்க்கு தரோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு வியாபாரி ஒருத்தர் கேட்டுட்டாரு. அவங்க நிறைய பேர் கேட்டாங்க அந்த நேரத்தில், இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் அவர் வேணான்ட்டார். அவருக்கு என்னன்னா டவுட் ஆகிடுச்சு, இது A71 லாக் ஆகும், அதாவது என்ன ஸ்டிக் ஆகும்னு சொல்லுவாங்களடா, அதான் ஹேங் ஆகும்னு சொல்லி யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க போல இருக்கு. அதனால அவர் வேணான்ட்டார். அவர் ஃபஸ்ட்டு வாங்கிட்டார் காசு போட்டு, சாம்சங் கேலக்ஸி A71. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேங் ஆகும்னு சொல்லி யாரோ சொல்லியிருக்காங்க. அதனால வாங்க வேணான்ற மாதிரி அவர் திடீர்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. பரவாயில்ல, அது அவர் வாங்காது. அவருக்கு எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எங்களுக்கே தெரியாது இது ஹேங் ஆகுமா ஹேங் ஆகாதா, ஃப்யூச்சரில் நல்லா இருக்குமா அப்படின்னு. சரியா, நாங்கள் ஏன்னா எல்லாமே சொல்லி தான் விற்கிறோம் நாங்கள். ஸோ இதோட விலை இது விற்காம தான் இருக்கு. இது வந்து 6500 ரூபா போட்டு அவர் கேஷும் போட்டார். அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் கால் பண்ணியிருப்பாங்க இந்த மொபைலுக்கு. ஸோ இருக்கா இருக்கான்னு நான் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 கோடி இல்ல 3 கோடி இருக்கு. இங்க பாருங்க, 1 2, இங்க ஒரு 3 கோடி, இங்க ஒரு கோடி, மொத்தம் 4 கோடி. வீடியோல அவ்வளவா தெரியல, ஆனா மத்தபடி வேற எல்லாமே நல்லா இருக்கு. மொபைலும் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா தான் இருக்கு. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 6500 ரூபா போட்டோம்ல, இன்னும் கம்மி பண்ணி 6000 ரூபா 5000 தரும், சரிங்களா? 5000 இல்ல 5800 தரும். ஆனா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் செக்கிங் வாரண்டி தர மாட்டோம். டிஸ்பிளேக்கு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஐடியா இருந்தால் வாங்குங்க, வாங்கிட்டீங்கன்னா வாங்கினது தான். திருப்பிலாம் கொடுத்தா வாங்க மாட்டோம், சொல்லியே தான் விற்கிறோம் நாங்கள். இது வந்து சாம்சங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மொபைல் இருக்கும் இதில் சாம்சங்கில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் C7 Pro வந்து, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு நம்ம கிட்ட விற்றுட்டோம், திருப்பி வந்துருச்சு. ஸோ இது வந்தது எதனால வந்துச்சுன்னா, இதுல என்னப்பா லேசா இறையுதா, எங்கடாவன், ஏய் அவன் என்னப்பா அவன் வீடியோ போட்டு இருக்கும் போது வண்டியை விடுறாங்க இவா வா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சரி பரவாயில்ல நல்லதான். இது வந்து சாம்சங்ல வந்து என்ன மாடல், C7 Pro. இது வந்து பாத்தீங்கன்னா 4300 ரூபாய்க்கு தரேன். இதுல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லு. ஸ்பீக்கர் இறையுதுன்னா அது வேறையா, இது நல்லா இருக்கா? ஆ ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு பஸ். இதில் ஸ்பீக்கர் இறையில ஒன்றுமே இறையில மசாசாக இருக்கு. மொபைலோட விலை 4300 ரூபா, சரியா? ஸ்பீக்கர் இறையிறது வந்து இந்த பவுச்சு போட்டதுன்னு நினைக்கிறேன். இந்த பவுச்சு போட்டது தான் ஸ்பீக்கர் இறையுதாடா. ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா கடகார் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 4500 ரூபாய்க்கு தரேன். இது நம்மளோட பொருள், அதனால 4300 ரூபா, 4300. இது வந்து 4500. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் வந்து நாடு என்இ 20N எதுமோ வரும். இது வந்து 8000 ரூபா புதுசு, இதே கொஞ்சம் இது அது அப்ராட் மொபைலு. இது வந்து பார்த்தீங்கன்னா XR, இது 128 GB. பீஸ் தெளிவாக இருக்கிறனால இதோட ப்ரைஸ் வந்து 20000 ரூபா சொல்லியிருக்காப்ல, 19500 ரூபா சொல்லியிருக்காப்ல. இது வந்து 12 Pro. இது ஒருத்தர் அட்வான்ஸ் போட்டுருக்காரு, நாளைக்கு தெரிஞ்சிடும் அவர் கொடுக்கலாமா. இது ஒருத்தர் கேட்டுருக்காரு, அவர் ஊரில் இல்லாதனால பார்சலை தள்ளி போட சொல்லியிருக்காரு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 7000 ரூபா சொன்னோம், 6500 ரூபாய்க்கு தரேன். 12 Pro Max, இது 9 Pro Max, இது ரெட்மியில் 9 Pro Max,
மொபைல் பேக் டோர் உடஞ்சிருக்கு. அது வந்து ஓப்போ வந்து நேற்று சொல்லிட்டேன் 4500 மொத்தம் 3 பீஸ் இருக்கு. இது வந்து நம்ம கடையில் ஓல்டு ஸ்டாக்கு. இது வந்து ஒருத்தர் வாங்கிட்டாரு, வந்து வாங்கலை. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் போட்டேன், 11500. XR 64GB டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அதில் என்ன இஷ்யூ, அதான் சேஞ்ச் பண்ணதான், மற்றபடி வேறு எந்த இஷ்யூ இல்லை. பேட்டரி ஹெல்த்து கூட உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் தனி வீடியோ இருக்குது பார்த்துக்கோங்க. சரியா, இது XR வந்து 256GB. இதோட விலை வந்து 18500. இதோட அது ரெண்டும் ஒன்று தான் பார்த்தீங்களா, அது 256GB, இது 128. இது வந்து 19500. அது வந்து எல்லாமே நல்லா தான் இருக்குது, ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் 18500. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா 41000. இது வந்து சாம்சங்கில் ஃபோல்டு 3. இது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் இந்த ரெண்டு பக்கமும் S9, அது ரெண்டு பக்கமும் உடஞ்சது. இது 4000 என்னமோ போட்டோம், விற்கல. 4000 3500 என்னமோ போட்டோம்னு நினைக்கிறேன். அப்புறம் அது ரெண்டும் நம்ம ஏற்கனவே நீங்கள் பார்த்துருக்கீங்க இது வரைக்கும். இது ஒருத்தர் வாங்கிட்டாப்புல 8+, 4 வந்து எடுத்துருவாங்க. S20FE வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பிஸ்டாக இருக்குது, 9000 சொல்லுவோம், அதுவும் விற்கல. அப்படியே லேப்டாப் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நேற்று ஒன்று ரெண்டு இது போட்டோம் பார்த்தீங்களா, அதில் ஒன்று விற்றுச்சு. இது வந்து 11500. i5 6th ஜென்ரேஷனு 256GB SSD, சரிங்களா, 256GB SSD சார்ஜர், டெல் சார்ஜர் இருக்குது, எல்லாமே தெளிவாக இருக்குது. இதோட விலை 11500. இந்த கெட்வேன்ற லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ சொல்கிறோம் தெரியுமா, கெட்வே லேப்டாப் வந்து 4500. அதுக்கப்புறம் ரினோவா கவர்மெண்ட் லேப்டாப் வந்து 5500. அப்புறம் அந்த அங்கே ஒரு ரெண்டு லேப்டாப் இருக்குது, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 7500 போட்டோம். இது ஒரு 15000 என்னமோ போட்டோம். ஸோ அவ்வளோதான், பஸ் டைட் ஆகிடுச்சு இன்றைக்கி, இதோட ஓவர் பண்ணிக்குவோம். வேறு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு பஜார் லீவு, சரிங்களா. நாளைக்கு நான் பக்ரீத்துக்காக ஆடு வாங்க போவேன், முடிஞ்சால் இங்கே ஏதாவது சின்னதாக வீடியோ போடுறேன் பாருங்கள். ஆடுலாம் என்ன விலை விற்கிறாங்க, செம்மறி ஆடுலாம் நாளைக்கு வரும் நிறையா. நாளைக்கு இல்லை, இன்றைக்கே வந்துச்சு. ஸோ நாங்கள் இங்கே பஜாருக்கு வந்துட்டதுனால வாங்க முடியல, நாளைக்கு கண்டிப்பாக ஒரு ஆடு வாங்குவோம் இன்ஷால்லா, நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு பக்ரீத் லீவ் இல்லை, பர்மா பஜார் வந்து மாதத்தில் ஒரு நாள் லீவ் விடுவாங்கல்ல. அது வேற என்னப்பா, வேற ஏதாவது போட வேணுமா, மறந்துட்டோமா, அவ்வளோதானா? எது? ஆ, அந்த டிவி வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் விற்கலாது, கேட்குறாங்க. ஆனால் நமக்கு வந்து என்னென்னா, இதை வாங்குறவங்களுக்கு உண்மையிலே தெரிஞ்சு வாங்குறவங்களா இருந்தால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏதோப்பா விற்க, நான் கம்மியாக கிடைக்குதேன்னு வாங்கி அப்புறம் நீங்கள் நஷ்டப்பட்டுட்டு அப்புறம் என்கிட்ட சொல்லி காமிச்சிட்டு இருக்கக்கூடாதுல. அதுக்காக நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, மெக்கானிக்கிட்ட டிஸ்பிளே இருக்கான்னு கேட்டுக்கோங்க, டிஸ்பிளே ரேட் எவ்வளோன்னு கேட்டுக்கோங்க, அப்படி ஓகேன்னா வாங்கிக்கோங்க. சரியா, இன்னும் விற்கல, 4000 தான் போட்டிருக்கோம் அது. ஆமாப்பா, டிவி டிஸ்பிளே போச்சு, டிஸ்பிளே வாங்கி மாட்டிக்கணும்.